கேரட் கூட பால் சேர்த்து நம்பவே முடியாத மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் 1/2 கிலோ கேரட் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை இப்போ அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு திக்கான பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் 3/4 கப் சேர்த்தா கூட பரவாயில்ல, பால் அதிகமாகிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. சேர்த்துட்டு இப்போ நல்லா வெயிட் வச்சு மூடிடுங்க. இது ஒரு 3 விசில் அந்த கேரட் நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ நம்ம முழுசாக தானே போட்டிருக்கோம், ஒரு 3-4 விசில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 விசில் பிறகு வெயிட்டெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணவே நல்லா சாஃப்டாக கட் பண்ண வருது. இப்போ இதை நம்ம வந்து ஸ்பூன் வச்சே ஆங்காங்கே லேசாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அல்லது ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க, ரொம்ப மை மாதிரி அரைஞ்சு அந்த டேஸ்ட்டே செட் ஆகாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆங்காங்கே குட்டி குட்டி இதழ்களாக அந்த கேரட் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. அந்த பால் எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கேரட் கூட சுகர் நல்லா கலந்து வரணும். சுகர் சேர்த்ததுமே கொஞ்சம் இலகலாக வரும், தண்ணீர் விட்ட மாதிரி இருக்கும், பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேரட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் ஆப்ஷனல் தான், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். நார்மலாகவே நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் கோயாலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சுகர் மட்டும் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருந்தனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இது சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வறுத்த முந்திரி கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் நெய்யில் முந்திரியை வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற கேரட் அல்வா ரெடி ஆகும். பட் நம்ம இதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே இப்படியே கூட சாப்பிட்லாம். துருவி எடுத்து கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமான கேரட் அல்வா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இல்லை இன்னும் ரொம்ப சூப்பராக செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு இருக்குல்ல, அதில் வந்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதால நார்மலாக செய்கிற கேரட் அல்வா மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சூப்பராக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா எல்லாமே வந்து குட்டி குட்டி இதழ்களாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. குறிப்பாக குட்டி பசங்கள்லாம் அதை வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சு கொடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம்ல, இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம். இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாகவே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சுகர், கண்டென்ஸ்டு மில்க், கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கேரட் கூட சேர்ந்து கேரட் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக மாற்றிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. கொஞ்சம் பாத்திரத்தில் ஊட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வரதில்ல. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். நம்ம நார்மலாக கேரட்டை நல்லா பூ பூவாக துருவி வேக வச்சு வதக்கி அந்த மாதிரி செய்கிறத விட டக்குன்னு வந்து தோல் மட்டும் சீவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான கேரட் அல்வா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிப்பியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.